ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த மூவிக்கான செகண்ட் ட்ரெய்லருக்காக ஃபேன்ஸ் வெயிட் பண்ணி செம்ம காண்டாயிட்டாங்க. கோவத்தில் பார்த்தீங்கன்னா சோனி பிக்சர்ஸோட அந்த யூடியூப் பேஜில் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்களோ எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லைக்ஸை விட டிஸ்லைக்கை அள்ளி தெளிச்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா தன்னோட கோவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் பயோ வீடியோ ஒன்று போட்டாங்க, ஒரு கேரக்டரோட பயோ வீடியோ. அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 லைக்கு 1500 டிஸ்லைக் விழுந்திருக்கு. அண்ட் 23 மணி நேரத்துக்கு முன்னாடி டோன்ட் பிரீத் 2 ஒரு கிளிப் ஒன்று அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 800 லைக்கு தான், ஆனால் 8500 டிஸ்லைக் விழுந்திருக்கு. அன்சார்டட் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு BTS ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்த எல்லா ட்ரெய்லர் எல்லா கிளிப்லையும் பார்த்தீங்கன்னா இதே கலவரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸோட கோபம் நியாயமானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரெய்லர் 1 ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கண்டிப்பாக ட்ரெய்லர் 2 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு டிவி ஸ்பாட் அப்படி ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான். அண்ட் இந்த மூவியோட எதிர்பார்ப்பும் அதிகம், நிறைய ரூமர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லை பொய்ன்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் சோனி பிக்சர்ஸ் உட்காந்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஃபேன்ஸ் கோவப்படுவாங்க தான். சீக்கிரமாகவே இந்த ட்ரெய்லர் 2 அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஃபன் என்ன தெரியுமா, இந்த ட்ரெய்லர் 2 டோபி மெக்யூர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செத்தான் சேகர் அவ்வளோதான், என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக மார்வலில் பார்த்தீங்கன்னா அயன்மேனுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம், ரொம்ப கோவக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் புரியுது ஸ்பைடர்மேனுக்கும் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, அண்ட் அந்த ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு கோவம் அதிகமாக இருக்கும்ன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.